சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நானு இது நீல் வடிகட்டிப்பா. நம்ம பிளாஸ்டிக் வடிகட்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் நம்ம சூடாவோ ஏதோ ஊற்றும் போது அந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்து உடம்புக்கு, அதே பல வித பிரச்சனைக்கு கவர்மெண்ட்டே நிப்பாட்டிட்டாங்க. பிளாஸ்டிக்கை வந்து ஆறுனதுல கூட நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால், இந்த ஜூஸு இதில் கூட வடிகட்டிக்கலாம். இந்த சூடாக இருக்க காப்பி டீ பால் வடிகட்டுறப்ப இது வடிகட்டக்கூடாது. நம்ம அந்த பால் காப்பி வடிகட்டும் போது அந்த பாலோட பிசு பிசுப்பு, அந்த சர்க்கரையோட பிசு பிசுப்பெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அடைச்சிக்கிறோம். நம்ம அதுக்காக வேண்டி நம்ம பொழுதன்னைக்கு நம்ம மாற்ற வேண்டாம். அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும். தெரியாதவங்க மாற்றுவாங்க. இப்போ பாருங்க இதில் எப்படி இருக்குன்னு, ஓட்டை அடைச்சி அடைச்சிருக்கு. அப்போ என்ன செய்வாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கியே போட வேணாம்ப்பா, நம்ம இதவே நம்ம வருஷ கணக்காக நம்ம வச்சுக்கலாம்ப்பா. நல்லா சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இதையே நம்ம தூக்கி போடணும். இப்போ நான் இந்த ஓட்டை கிளியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வச்சு பயன்படுத்தி நீங்கள் சிக்கனமாகவும் இருக்கலாம். ஒரு இது வாங்குறதுனா எப்படி 35 ரூபா 40 ரூபா போட்டு வாங்குறோம். அது ஏன் நம்ம ஏன் 1 வருஷத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம போட்ட காசு நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு கூட அப்புறம் தூக்கி போடுங்க. வாங்கி இப்போ தானே நம்ம விடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து சீக்கிரத்துல இந்த மாதிரி ஓட்டை மூடிக்கணும். அதை தூக்கி போட்டுறக்கூடாது. நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லித்தரேப்பா. பற்ற வச்சு இதை இப்படியே காட்டணும்ப்பா. அப்போ அது பூரா அப்படி தீ கூட பிடிச்சி எரியும். எரியட்டுன்னு விட்டுறணும். இப்படியே வச்சு கூட விட்டுறணும். நல்லா எரிஞ்சிடும். அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் எரிஞ்சு கருப்பாக கறி ஆயிரும். எரிஞ்சு போயிடுச்சா? எரிஞ்சு நல்லா செவப்பா செவ செவன்னு ஆயிடுச்சாப்பா. இப்போ நம்ம உடனே இதை சுற்றி சுற்றி காட்டிக்கிறணும். அந்த இதுக்குலாம் அந்த இது இருக்கும். நல்லா செவ செவ செவன் நல்லா இப்படி பார்த்து 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 நம்ம சுற்று சுற்று வாட்டிக்கிறணும். வாட்டும் போதே எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தேய்ச்சி கழுவிடுவோம். அந்த எண்ணெய் சத்தெல்லாம் பிடிச்சி எரியுது பாருங்க. அப்படி எரியும், எரிஞ்சிடட்டும். ஃபுல்லாக எரியட்டும். நம்ம அப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். இப்போ நான் அவங்ககிட்ட காட்டுறேன். நல்லா எரியுது பாருங்கப்பா. அந்த எண்ணெய் பசை, அந்த பாலில் இருக்க எண்ணெய் பசை எல்லாம் எரிய தான் செய்யும். நல்லா எரிய விட்டுறணும். எரிய விட்டுட்டு நம்ம தேய்ச்சி கழுவுனோம்னா பளிச்சுன்னு போயிடும். சூடு போகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இந்த இதில் இந்த மாதிரி ஸ்டீல் நாரில் இந்த சோப்பை முக்கிக்கிட்டுப்பா. இதே தேய்ச்சி கழுவணும்ப்பா. நல்லா தேய்ச்சாச்சுப்பா. இப்போ பாருங்கப்பா, அந்த அடப்பு இடப்பு எல்லாம் போயிடுச்சு. நல்லா அந்த வெண்ணி இது தீயில காட்டி வாட்டவும் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் அந்த ஸ்டீல் வடிகட்டி தான் வச்சுருப்போம். இந்த சீயக்காய் தலைக்கு தேய்க்கிற சீயக்காய் பவுடர் வச்சுருப்போம். அதை தேய்ச்சி அந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். இப்படிதான் தீயில காட்டி தான் செய்வோம். ஆனால் இப்போ தான் சோப்பு அது இது வந்துச்சு, ஸ்டீல் நடப்போம். அப்போ நாங்கள் வைக்கலை போட்டு தேய்ப்போம். மாட்டுக்கு தீவனம் போடுறோம்ல, வைக்கல அதை போட்டு தேய்ப்போம். தேங்காய் நார் போட்டு தேய்ப்போம். இப்போ தான் ஸ்டீல் நார் அதெல்லாம் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டீல் நாரை போட்டு கழுவு. இந்த மருங்க ஒரு ஓட்டை கூட அடைக்கிறப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்படி நம்ம கழுவி கழுவி நம்ம பாத்திரம் கழுவுறோம், காப்பி குடிக்கிற இப்போ கிளாஸை கழுவுறோம். அது மாதிரி இதையே நம்ம தூக்கி போடணும். அதே மாதிரி இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி நீங்கள் வழிகட்டியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி உங்களுக்கு ஈஸியான டிப்ஸு. இப்படியே நம்ம 2 வருஷம்னா நம்ம வச்சுருக்க போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுக்கு பார்த்து தூக்கி போடணும், அது மாதிரி சிக்கனமாக இருக்கணும் பொம்பளை பிள்ளைகள்லாம். சரியா? வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி